குட் மார்னிங்ண்ணே. குட் மார்னிங் தம்பி, இப்பதான் எழுந்தீங்க போல. ஆமாண்ணே. சரிப்பா சரிப்பா. தேங்க்ஸ்மா. தம்பி தம்பி, யாருன்னா வெறும் வயிற்றுல டீ காஃபி குடிப்பாங்களா? ஏண்ணே அப்படி வெறும் வயிற்றுல டீயும் காஃபியும் குடிச்சா என்னதான் ஆகும்? முரளி தம்பி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தம்பி, உலகம் முழுக்க நிறைய மக்கள் எல்லோரும் காலையில் வெறும் வயிற்றுல டீ இல்லை காஃபி குடிக்கிற பழக்கத்துக்கு அடிக்டாக இருக்காங்க. முக்கியமாக சவுத் இந்தியாவில் நிறைய மக்கள் வெறும் வயிற்றுல டீ இல்லை காஃபி குடிக்கிற பழக்கத்துக்கு அடிக்டாக இருக்காங்க. என்னென்ன பண்ணுறது, பழகிடுச்சு. அது பழகலப்பா, நீங்களே பழக்கப்படுத்திட்டீங்க. சரிதானே, இது மாதிரி குடிக்கிறதுனால என்னதான் ஆக போகுது? தம்பி, இப்படி காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல டீ இல்லை காஃபி குடிக்கிறதுனால நிறைய பின்விளைவுகள் வரும்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன பின்விளைவு வரப்போகுது? நம்ம வெறும் வயிற்றுல டீ இல்லை காஃபி குடிக்கிறதுனால நம்ம வயிற்றுல சுரக்கிற ஜீர்ண அமிலங்களை தூண்டி விடுறது இல்லாம செரிமானத்திலே பிரச்சனை வர வைக்குது. ஐயோ, இதுதான் அந்த பின்விளைவா? ஆமாப்பா, நம்ம வெறும் வயிற்றுல டீ குடிக்கிறதுனால நம்ம பாடி ட்ரை ஆகும். இதுக்கு முக்கியமான காரணமே டீல இருக்கிற கேஃபைன் தான். அதுவும் நம்ம உடம்புல ஆல்ரெடி நீர் சத்து கம்மியா இருந்து சக்கரை சத்து டீயை குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். அது மாதிரி குடிச்சா நம்ம பாடி ட்ரைனஸ் இன்னும் அதிகமாகும். சரிண்ணே, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, இருந்தாலும் இந்த பழக்கத்தை விட முடியலையே. அப்போ தம்பி, நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலை எழுந்த உடனே வெறும் வயிற்றுல டீ இல்ல காஃபி குடிக்கிறதுக்கு பதில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. ஏன்னா அப்படி குடிச்சா என்ன ஆகும்? தம்பி, நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியை கரெக்டாக குடிச்சோம்னா வயிற்றுல அமில உற்பத்தியை குறைக்க உதவுது இல்லாம அல்சர் நெஞ்சல் மாதிரி வர அபாயத்தை குறைக்கவும் உதவுது. சூப்பர்னு. ஆமாப்பா, அது இல்லாம நம்ம உடம்பு எப்பவுமே ஹைட்ரேட்டரா வச்சுக்க உதவுது. இவ்வளவையே, இது மலச்சிக்கலை தடுக்கிறது இல்லாம குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவுது. ஓஹோ, இதுல இவ்வளவு பெரிய மேட்ரு இருக்கா? வெள்ளச்சாமியனே, இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிப்பா தம்பி. மக்களை, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நியூஸ் சேனல் எடுத்துக்கிறப்ப ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஆ, முக்கியமாக ஹாப்பி நியூ இயர் வரட்டேன்.